முழு படுக்கை அவன் யாவது வச்சுக்கணும். அதனால் வந்து நம்முடைய அதனால தான் கரெக்டாக அவர் போட்டிருக்கிறார். யாரு அந்த நம்முடைய திருத்தந்தையினுடைய இந்திய தூதர் அவருடைய பணிமுறையை வைத்து அந்த மரியா தொடர்ந்து பணிந்து பேச வேண்டும். அவருடைய பணியானது சிறப்பானதாக இருக்க வேண்டும். அதாவது மக்களுக்கு பயிர்படியாக இறைவனுக்கு ஏற்புடையபடியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் உணர்கின்றோம். ஆகவே அவருக்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் ஒன்றுதான். ஏனென்றால் ஜெபத்தின் வழியாக நாம் அவருக்கு எல்லா விதங்களும் உறுதுணையாக நிச்சயமாக இருப்போம். அவருக்கு வருகின்ற எல்லா விதமான மகிழ்ச்சியான வேலைகளிலும் துன்பமான வேலைகளிலும் நிச்சயமாக அவருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க இறைவன் அவருக்கு அவருடைய அருளையும் ஆசையை நிரந்த கொடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டுவோம். எனவே இப்பொழுது அவருக்கு அந்த பச்சை செய்திருக்கிறார்.